ஐந்துகரத்தினை ஆணை முகந்தினை இந்தின் இளைம்பறை போல் கீற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேன். உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நம்ம இப்போ குரு பயிற்சி பலன் பார்க்க போகிறோம். மேஷராசிக்கு போட்டேன், இப்போ நம்ம ரிஷபராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு. அதற்கு முன்னாடி நான் ஒவ்வொரு ராசியின் வாழ்க்கை பயணம் எப்படி போகுன்னு ஒரு வீடியோஸில் போட்டிருந்தேன், ஒரு 12 வீடியோ. அது ரொம்ப அமோக வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு மிக்க நன்றி. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த பலாபலன்களை பார்க்கணும்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரி, நம்ம டைரெக்டாக வீடியோக்கு போயிடுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி இந்த குரு பயிற்சி பலன் 2018-2019. அதாவது அக்டோபரில் நடக்கிற குரு பயிற்சி பலன் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சி பலன் என்ன எப்படி இருந்தது போன வருஷம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க அவங்களோட மனவேதனைக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குரு ராசிக்கு 6, சனி ராசிக்கு 8, ராகு பார்த்திங்கன்னா 9, அந்த ராகுக்கு எது 9-3 இந்த மாதிரி காம்பினேஷன் வந்துடும். ஒரு சிக்கலான வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேருக்கு இடமாற்றம் நடந்தது, அலைச்சலும் அதிகமாக இருந்தது. அதாவது நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கும், கொஞ்ச நாள்லேயே ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். இந்த மாதிரி மாதிரி இந்த பிரச்சனையை அனுபவிச்சது ரிஷபராசிக்காரங்கன்னு சொன்னால் அது மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சண்டை, பண விரயம், ஒர்க் பண்ணுற இடத்துல சிறு அவமானம். சரி, ஒரு 30% நல்ல பலனும் 70% தீய பலனும் ஒரு அசுவ பலன் நடந்தது. சரிங்க சார், இனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா இத்தனை நாள் அப்படி அனுபவிச்சிருந்தாங்க. இப்போ 6 இருந்த குரு 7 வருகிறார். அப்போ குரு பார்வை நம்ம சந்திரனுக்கு கிடைக்க போகிறது. அதனால் மிக சுப பலன்களுக்கு தரப்போகிறார். இப்போதான் மன அமைதி, ஒரு நிம்மதி ஏற்படக்கூடியது. இந்த உங்கள் ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 3-11 இடம் பலம் அடைய போகுது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதனால் லாபங்களும் தகவல் பரிமாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் இன்னும் நடக்கப் போகுது. சரி சார் அப்படின்னு பார்த்துருவோம். ஒவ்வொன்றா இனி எப்படி எப்படி ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்த்துருவோம். இந்த காலகட்டத்தில் ஒரு டவுட்டெல்லாம் வரும். அதாவது சார், இன்னும் 8 சனி இருக்கே அப்படின்னு. 8 சனி இருக்கிறது தவறு இல்லைங்க. குரு பார்வை ஏற்கனவே அஷ்டமத்து சனி பெரும் பாதிப்பை தராது. போன டைம் இருந்தால் விட இப்போ தாக்கம் மிக குறைவு அப்படின்னு சொல்லிடலாம். சரி, வேலை வாய்ப்பும் தொழில் அமைப்பும் எப்படி இருக்குன்னு பார்த்துவோம். இத்தனை நாளாக வேலை தொழில் இதில் நடந்து வந்த பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு விலகப் போகுதுன்னு சொல்லுவோம். ரீசண்டாக அவங்க ஜாபில் சேஞ்ச் நடந்திருக்கும். அது இனிமேல் சேஞ்சஸ் நடந்தது நல்லதுன்னு நினச்சிக்காங்க, இனி நல்லாயிருக்கும். இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல ப்ரொமோஷன், சேலரி ஹைக் இந்த மாதிரிலாம் வரப்போகுது. தொழில் சார்ந்த நல்ல தகவல் வருதுங்க. புதிய தொழில் தொடங்கலாம் இந்த காலகட்டத்தில். ஆல்ரெடி தொழிலை டெவலப் பண்ணவங்க இன்னும் டெவலப் பண்ணலாம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அந்த 8 சனி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் விடுங்க. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பலம் இந்த 1 இயருக்கு இருக்குது, இந்த அக்டோபருக்கு மேலே. இந்த அக்டோபர்லேருந்து அடுத்த அக்டோபர் வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க. அதனால் வேலை தொழிலில் மிக சுப பலன்கள் உண்டு. சார், பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது ரொம்ப நாளாக நமக்கு வர வேண்டிய பணம், பெண்டிங் பணம், அரியர் பணம் இதெல்லாம் இப்போ தாங்க ரீசெண்டாக வரப்போகுது. பார்ட்னர்ஷிப் மூலம் லாபம் கிடைக்கும். அந்த கம்யூனிகேஷன் மூலம், கமிஷன் மூலம் இந்த மாதிரிலாம் பணம் அதிகமாக வரும். பொதுவாக எழுத்து, ப்ரெஸ்ஸு, பெயிண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. தொழில் சார்ந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்தோம், விளம்பரம் கொடுத்தோம், வேலையில் ஒரு அவார்டு கிடச்சது இந்த மாதிரி வரும். ஷேர் மார்க்கெட் ஒரு சிலர்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க, அதில் ஆதாயம் உண்டு. இப்போ முக்கியமாக பேங்க்கில் லோன் கிடைக்கும். சார், ரொம்ப நாளாக பேங்க்கில் லோன் பார்த்துட்டு இருந்தோம், ஒரு அமௌண்ட் வந்தால் ஒரு டக்குன்னு நம்ம மாற்றி விட்டலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பேங்க்கில் லோன் கிடைக்கக்கூடிய இது இருக்கும். பொதுவாக கடன் கிடைக்கும். அதனால் கடன் கிடைக்கிதுன்னு இஷ்டத்துக்கு வாங்கிட வேண்டாம், யோசிச்சு ஆதாயமானு பாருங்கள். சரி, இது மட்டுமா? நல்லா ப்ளஸ்ஸாக இருக்கேன். ஒரு சின்ன ஒரு அவேர்னஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு அபராத கட்டணம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு டேக்ஸ் பண்ணுறது, நமக்கு ஒரு ஃபெனால்ட்டி விழுகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதாவது
இந்த இபி டேக்ஸு, இபி டேக்ஸு, இந்த வீட்டு வரி, நில வரி, தண்ணி வரி கட்டினான்னு பாருங்கள். இதில் கொஞ்சம் டேக்ஸ் வர மாதிரி இருக்குது. பொதுவாக ஹெல்மெட் போட்டுட்டு இந்த மாதிரி வண்டியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு தண்டத்தொகை, அபராத தொகை கட்டுற வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் அவேர்னஸ்க்கு வச்சுக்கணும். சரி சார், எங்கள் குடும்பம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள். ஏன் இந்த குடும்பம் நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் போகிறேன்னா, குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு கட்டாயத்தில் இருக்கும். அந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக பிரிஞ்சிருக்கும். மேலும் குடும்பம் ஒரு ஒற்றுமை இல்லைன்னா நம்ம சம்பாதிக்கிறது எதுவுமே பயனில்லை. அதனால் குடும்பங்கிறது நம்ம ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம் ஜாதகத்தில். அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வார்த்தையை நாங்கள் தனியாகவே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். குடும்ப விஷயங்களில் முன்னாடி நின்று செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் புதிய நபர்கள் வருகை காட்டுகிறது. அது குழந்தை திருமணம் எதுலன்னு நான் பின்னாடி தனியாக சொல்ல போகிறேன். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. குடும்பத்தில் அனுசரித்து போகணும். குடும்பத்து விஷயங்கள் எல்லாமே உங்களை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. உங்கள் தொழில் ரீதியாகவோ உங்கள் முதலீடு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் குடும்பம் நபர்கள் செயல்பட போகிறாங்க. அதனால் உங்கள் ரிஷபராசி நண்பர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டான டிசிஷன் எடுங்க. அடுத்து எஜுகேஷன். ஏன்னா எஜுகேஷன் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு மாணவர் மாணவிகளுக்கு நற்செய்தி தேடி வரும். அதாவது ரிஷபராசியாக இருக்கிற மாணவர்கள் நற்செய்தி தேடி வரும். இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி வரனால படிப்பில் கொஞ்சம் கவனமாக படிங்க. நல்ல விஷயம் சீக்கிரம் வந்துடும். இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு சொல்லணும்னா, உங்களுக்கு ஸ்டடீஸ்லேருந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் வருது, அங்கே கூப்பிட்றாங்க, இங்கே கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு தகவல்கள் வரும். அது முக்கியமான விஷயமானால் போங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறதுன்னா அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டடி எஜுகேஷனை பாருங்கள். பொதுவாக காலேஜில் டூரு அந்த மாதிரி இருக்கும். கிளாஸ் ரூம் மாற்றிட்டாங்க, ஆஃபீஸ் மாற்றிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில செமினாருக்கு போய் அட்டன் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இந்த மாதிரி போயிட்டு வாங்க, வெற்றி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வெற்றியான காலம். ரிஷபராசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதர் லாங்குவேஜ், வேறு ஒரு பிற மொழிகள் படிக்கிறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கண்டிப்பாக படிங்க. ஸ்டடீஸில் நண்பர்கள் உதவுவாங்க. அதனால் நண்பர்கள்ட்ட ஏதாவது வாக்குவாதம்னா தவிர்த்துட்டு நண்பர்கள்ட்ட ஒற்றுமையாக போக பாருங்கள். பொதுவாக மாணவர்களுக்கு இது நல்ல காலகட்டம். சரி, காதல், இந்த விஷயங்களை பார்த்துருவோம். இந்த காலகட்டத்தில் காதல் காதல் அதெல்லாம் கைகூடுற அமைப்பு இருக்குங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு காதல்ருந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் ஒரு மைனஸ்னு சொன்னால் பொதுவாக ஈகோ வரும். எல்லாமே நம்ம சொல்லி நடக்குது, நம்ம தான் முன்னாடி நின்று பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் ஈகோ வரும். அதை தவிர்த்துருங்க. ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சியிலும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்கும். ப்ளஸ்ஸு சொன்னாலும் மைனஸுங்கிற ஒரு சேஃப்டிக்கு தான் சொல்லிடுவோம். ஈகோவை தவிர்த்துங்க. மற்றபடி நல்ல அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து திருமணம். திருமணம் கைகூடும், திருமணம் கைகூடும் ரெண்டு டைம் சொல்லிடுறேன். ரீசெண்டாக பார்த்த ஒரு கிளைண்ட்டு கேட்டாங்க, சார் குரு பயிற்சிக்கு அப்புறம் திருமணம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார், ஆனால் எங்கள் ரிஷபத்துக்கு 8 சனி இருக்கேன் சார், அதனால் இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண்ணுக்கு இப்போ 27 வயசு, இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு எப்போ பண்ண போகிறீங்க? அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கோச்சாரத்தில் குரு பார்வை கிடச்சிருச்சு, தசாபுக்தியும் கூடி வந்துருச்சு. அப்போ நம்ம தசாபுக்தி வயது படியும் நமக்கு கல்யாணம் ஆகிற அமைப்பு இருக்குது. இப்போ 8 சனி இருக்குதுன்னு பயப்படுறீங்க. குரு பார்த்துருச்சு, நம்ம ஃபர்தராக கம்மியும் பண்ணலாங்க. அதனால் 8 சனி இருக்கிறதுக்கும் இது சம்மந்தமே கிடையாது. குரு பார்வை இருப்பதால் இந்த ரிஷபராசிக்கு சுபிச்ச பலன், நேர் பார்வையில் விழுது இல்லையா, நல்லாயிருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த ரிஷபராசிகள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும், கரெக்டாக பயன்படுத்திக்காங்க. தடைப்பட்ட திருமணம் நல்ல அதெல்லாம் திரும்பி நடக்கப்போகுது. நல்ல வரன் அமையும், அதாவது நல்ல வரன் அமையும் இந்த காலகட்டத்தில். திருமணத்துக்கு பின் ஒரு இடமாற்றம் உண்டு, சின்னதாக ஒரு சேஞ்ச் இருக்கும். அடுத்து குழந்தை பிறப்புக்கு அதிக வாய்ப்புங்க. கொஞ்ச நாள் கல்யாணம் குழந்தை பிறப்பு எதிர்பார்த்துட்ருக்கோன்னா குழந்தை பிறப்புக்கு அதிக வாய்ப்பு. பொதுவாக சார் 2வது குழந்தை கிடைக்குமா வருமா அப்படின்னு கேட்டுருப்பாங்க. அந்த 2வது குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு. கொஞ்ச நாள் குழந்தை பிறந்து ஒரு குழந்தைக்கு 4 வயசாச்சு சார், 2வது குழந்தை கண்டிப்பாக 2வது குழந்தை வாய்ப்பு இருக்குங்க. இது முதல் குழந்தையை விட 2வது குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு. சரி,
இந்த வண்டி, வாகனம், இடம், சொத்து, வீடு இதெல்லாம் எப்படி சார்? இதெல்லாம் ஒரு அத்தியாவசிய தேவையாயிருப்போச்சு இந்த காலகட்டத்தில். பொதுவாங்க, உங்கள் அக்டோபருக்கு மேலே குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதம் என்ன நடக்குன்னா, ஃபஸ்ட்டு 6 மாதம் வண்டி, வாகனம், இடம், வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேல்ஸ் பண்ணுற அமைப்பு தான் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, வண்டி, வாகனம், இடம் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறக்கூடிய அமைப்பு. அதற்கு பின் இடம் வாங்குகிற அமைப்பு இருக்குது. அதனால் இதில் ஏதோ ஒன்று சேல்ஸ் ஆகும், அப்புறம் ஒரு ப்ராஃபிட்டும் வரும். அதுக்கப்புறம் இடம், வண்டி, வாகனம் இதெல்லாம் நல்லபடியாக அமையும். மார்ச்சுக்கு மேலே அமையிற வீடெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இதில் ஒன்று சேல்ஸ் பண்ணி ஒன்று வாங்குகிற மாதிரி அமைப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல காலம், உங்களுக்கு ஜாதகப்படியும் நல்ல காலமானு செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் சொத்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது, ஃபர்தராக பண்ணலாம். ஹெல்த்து, அதாவது முன்னாடி இருந்த இந்த ரிஷபராசிக்கு முன்னாடி இருந்த வியாதி இதெல்லாம் குறையும்னு சொல்லலாம். எஸ்பெஷலி டென்ஷனுங்கிற வியாதி, அதாவது ஒரு உணர்வே வியாதியாகிடுச்சு. இப்போ டென்ஷனுங்கிற வியாதி குறைய போகுது, டென்ஷன் கம்மியாகுது, அதனால் அந்த பிபி சம்மந்தப்பட்ட வியாதிகள் குறையும். ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிறதுனால இப்போ சக்ஸஸ் ஆகுங்க. பொதுவாக நரம்பு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வயதானவர்கள் சுகர் வராமல் பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில். மற்றபடி இது சுபம். பெண்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, வயதான பெண்களுக்கு சொல்லுவோம், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவு வந்து போகும். மற்றபடி இந்த ரிஷபராசிகள் காலங்களுக்கு சுபிச்சமான காலகட்டம். ட்ராவல், இந்த ட்ராவல் எப்படி சார் இருக்கும், எங்களுக்கு ட்ராவலிங் வருமா, அலைச்சல் இருக்குமா, அடிக்கடி பயணங்கள் வருமா அப்படின்னு. பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு சிறு தூர பயணம் உண்டு. இந்த இன்பச் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரிலாம் போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் இப்போ அந்த அக்டோபருக்கு மேலே. பொதுவாக யாராவது விசா பிஆர் ட்ரை பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் சார். விசா ட்ரை பண்ணுற கொஞ்சம் டிலே ஆகுது. குருபார்வை இருக்குங்கிறாங்க சார், கொஞ்சம் டிலே ஆகுது சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? கொஞ்சம் டிலே ஆகுங்க, ஆனால் கண்டிப்பாக கிடச்சிரும். வெளிநாட்டு சென்று கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணுவாங்க பாருங்கள், பர்மனன்ட் ரெசிடென்ஸ். அது ஒரு கண்ட்ரியில் க்ரீன் கார்டுவாங்க, அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். மற்றபடி பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு, பயணங்கள் மூலம் நன்மையே. சரி, நமக்கு குருப்பாக்குது, ஜாதகம் இப்போ நல்ல நேரமாக இருக்குது, பரிகாரம் தேவையா அப்படின்னா, மேலும் கொஞ்சம் வலுப்படுத்த என்ன பண்ணுவோம்னா, ஓம் குரவே நமக, ஓம் குரவே நமக, குருவில் குரவே நமகன்னு சொல்லுவோம், ஓம் குரவே நமக. இந்த மாதிரி ஒரு 108 முறை சொல்லிக்கோங்க. ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் இருக்கும்போது ஓம் குரவே நமக. மற்றபடி குரு பகவான் செய்யக்கூடிய கடமைகள் நமக்கு உங்களுக்கே தெரியும். சுண்டல் மாலை இந்த மாதிரி போடுறது, வியாழக்கிழமை நெய் தீபம் ஏற்றுவது இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தால் ஆலங்குடி போயிட்டு வருவது நல்லது. மற்றபடி யாருக்காவது ஜென்ரலாக பர்சனல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த அப்பாயின்மெண்ட் மூலம் நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள். கால் பண்ணுறது செகண்ட் ஆப்ஷனாக வைங்க. இந்த வாட்ஸ்அப், இமெயில் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஜென்ரல் டவுட்னா நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் டவுட்டு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம், ஆனால் பிஸி ஷெட்யூல்டில் டைம் ஒதுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறோம். அதனால் அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க என்னோடய காண்டாக்ட் நம்பர் பின்னாடி இருக்குது, இல்லை முன்னாடியும் இருக்குது. ஃபோன் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ள தகவல் நிறையா இருக்குது இந்த வீடியோனோட இதுக்குள்ளே போய் கூட பாருங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில், இமெயில் டீட்டெயில் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதை பாஸ் பண்ணி கூட பாருங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.